எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ போன வீடியோ நம்ம வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா மேலே சஜஷனில் லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னே நம்ம சொன்ன மாதிரி கூகுள் பிளாகரை வச்சு நம்ம ஒரு பிளாக் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வேர்ட் ப்ரெஸ் வச்சு எப்படி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். சரி வாங்க நம்ம நேராக கண்டென்ட்குள்ளேயே போயிடலாம். வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வெப் ப்ரௌசரில் போயிட்டு wordpress.com இதை சர்ச் பண்ணணும். இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இதுதான் நம்ம வேர்ட்பிரஸோடைய ஹோம் பேஜ். இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற கெட் ஸ்டார்டட் கிரியேட் பண்ணணும். புது யூஸராக இருக்கிற போது நம்ம கெட் ஸ்டார்டட் கிரியேட் பண்ணோம். அதுவே பழைய அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அல்லது எப்பயும் பண்ணுற மாதிரி கூகுள் யூஸ் பண்ணியே நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கூகுள் அக்கௌண்ட் வச்சே சைன்இன் பண்ணலாம். நம்ம சேனலுடைய அஃபீஷியல் மெயிலை வச்சே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. டொமைன் நேம் அப்படின்னு ஒன்று கேட்குது. ஸோ இந்த டொமைன் நேம்ங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம யூஆர்எல் மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெக் தமிழன் அப்படின்னே கொடுப்போம். இப்படி கொடுக்குற போது அது நமக்கான நிறையா சஜஷன்ஸ் தரும். லைக் இப்படி நீங்கள் டெக் தமிழன் இப்படி உங்க வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி டெக் தமிழன் டாட் டெக்னு கூட வச்சுக்கலாம். பட் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் பர் இயருக்கு நீங்கள் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டொமைன் யூஸ் பண்ணால். அதுவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஃப்ரீயாகவே தான் இருக்கும், ரெனியூவல் காஸ்ட்டே கிடையாது. இதுதான் டிஃபால்ட்டாக வேர்ட்பிரஸ் சஜஸ்ட் பண்ணக்கூடிய டொமைன். ஸோ நம்ம இதை வச்சே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது இது வேர்ட்பிரஸில் இருக்கிற எல்லா பிளான்ஸ் பற்றியும் சொல்லுது. பர்சனல் பிளான், ப்ரீமியம் பிளான், பிஸ்னஸ் பிளான், இ காமர்ஸ் பிளான், இந்த மாதிரி நாலு பிளான் இருக்குது. ஒவ்வொரு பிளானுக்குமே ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் நம்ம அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் வித் ஃப்ரீ சைட் கொடுத்துடலாம். இதுதான் நம்மளுடைய வேர்ட்பிரஸ் பிளாக் கிரியேட் பண்ணக்கூடிய ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனை வச்சு தான் நம்ம ஒரு பிளாகு கிரியேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுடைய சைட் எப்படி இருக்குன்றது பற்றி பார்க்கணும்னா, இந்த இடத்துல பார்த்தா வியூ சைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்மளோட பிளாகு டிஃபால்ட்டாக கிரியேட் ஆனது. ஸோ சைட் டைட்டில் அப்படின்னு இங்கே இருக்கும். ஹோம், பிளாக், அபவுட், காண்டாக்ட், இதெல்லாம் வந்து நேவிகேஷன் பார்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்படி தான் இருக்குது. இதை நம்ம நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற டேப்ஸ்லாம் என்னென்ன, இது எதுக்குன்றதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் டேப் எதுக்குன்னா, நம்மளுடைய பிளாகுக்கான டிராஃபிக் பற்றி பார்க்கறதுக்கு. எவ்வளோ பேர் நம்ம பிளாகை வியூ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எல்லா ஆக்டிவிட்டியும் இதில் நமக்கு கிளீன் கிளியராக கொடுத்துரும். இதுக்கு அடுத்தது இருக்கிறது பிளான்ஸ் டேப். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பிளான் டேப் எதுக்குன்னா, நம்மளுடைய பிளான்ஸ், அதாவது பர்சனல் பிளான் ஆகட்டும், ப்ரீமியம் பிளான் ஆகட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி எந்த பிளான் வேணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய பிளாகை அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இருக்கிறது சைட்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜஸ். ஸோ இந்த பேஜஸில் என்னென்னா, நம்ம முன்னே பார்த்த மாதிரி நம்மளுடைய ஹோம், பிளாக், காண்டாக்ட், இதெல்லாம் இருந்ததில் நேவிகேஷன் பார், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஜஸாக கணக்கு. ஸோ இது போக உங்களுக்கு பேஜஸ் வேணும்னாலும் நம்ம இங்கே ஆட் நியூ பேஜுன்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நமக்கு தேவையான லே அவுட் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு பேஜ் நமக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஜஸ் டேப். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது நம்மளுடைய போஸ்ட், அதாவது என்னென்ன போஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும், என்னென்ன போட போகிறோம், எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட்டும் இருக்கும், நம்ம ஏதாச்சும் போட்டு டிராஃப்டில் வச்சுருந்தோம்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். நியூ போஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இங்கே ஆட் நியூ போஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான போஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது மீடியா. ஸோ மீடியானால் நம்மளில் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் இதெல்லாமே தான் மீடியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீடியாஸ்லாம் காமிக்கிறதுக்கான டேப் தான் இந்த டேப். அடுத்த செக்ஷன் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன். ஸோ நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இந்த கமெண்ட் செக்ஷன் எதுக்குன்னு. இதில் வந்து நம்ம பிளாகுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும், அது பெண்டிங்கில் இருந்தாலோ, அப்ரூவ்டாக இருந்தாலோ, ஸ்பேமில் இருந்தாலோ, த்ராஷில் இருந்தாலோ, எல்லாமே இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக டிஸ்பிளே ஆயிரும். இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபீட்பேக் செக்ஷன். ஸோ நம்ம பிளாகுக்கான ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தால் அது அந்த செக்ஷனில் நோட்டிஃபை ஆயிரும்.
இதுக்கு அடுத்து இருக்கிறது டிசைன் செக்ஷன். இதில் ரெண்டு சப்டாப்ஸ் என்னன்னா கஸ்டமைஸ், இன்னொன்று வந்து தீம். ஸோ இந்த கஸ்டமைஸ் டேப் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பிளாக் சைட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம இதை கிளிக் பண்ணி வியூ பண்ணலாம். இதுதான் ஒரு கஸ்டமைசர் டேபு. ஸோ இதுக்குள்ளே நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட் டைட்டிலை இங்கே கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம், அதாவது சைட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய டேப் மெனூஸ் டேப். ஸோ இந்த மெனூஸ் டேப்ல என்னென்ன இருக்கும்னா ப்ரைமரி மெனுவாகட்டும் சோஷியல் மெனுவாகட்டும் இதை பற்றின கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு அடுத்தது இருக்கிறது விஜெட்ஸ். ஸோ நம்மளுடைய பிளாக் சைட்டில் என்னென்ன விஜெட்ஸ் வேணுங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆட் அ விஜெட் கொடுத்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்கைவ்ஸ் இருக்கலாம், ஆடியோஸ் இருக்கலாம், ஆத்தர் இருக்கலாம், பிளாக் ஃபாலோ, பிளாக் ஸ்டேட்ஸ், கேலண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஜெட்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டா சேவ் ஆயிடும். இதுக்கு அடுத்திருக்கிறது ஹோம் பேஜ் செட்டிங்ஸ். ஸோ இது ஹோம் பேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய சைட் லாகின் பண்ணி வரக்கூடிய பேஜ் தான் ஹோம் பேஜ். ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் டேப் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்குது அடிஷ்னல் சிஎஸ்எஸ். இது வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதை பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இப்போதைக்கு அஃபோர்டபுளாக இருந்தோன்னா பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரீயாக பண்ணுறது எப்படின்றத பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா தீம்ஸ். ஸோ தீம்ஸ் எதுக்குன்னா நம்ம பிளாகுக்கான தீம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த தீம் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அதை கிளிக் பண்ண உடனே அது நமக்கு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆக்டிவேட் திஸ் டிசைன் ஃபார் ஃப்ரீ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஆக்டிவேட் கொடுத்துட்டா போதும், நமக்கு இந்த தீம் அப்ளை ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். வியூ சைட் கொடுத்தோம் அப்படின்னா நியூ டேப்ல அது ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய பிளாக் இப்போதைக்கு நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். எந்த போஸ்ட் எதுவுமே போடாமல் இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டூல்ஸ். டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னா ப்ளகின்ஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி சப்டாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளகின்ஸ்னால் என்னென்னா ஆட் ஆன் ப்ளகின்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் ப்ளகின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பிளான் பே பண்ணி வாங்கணும். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இருக்கிறது இம்போர்ட் டேப். இம்போர்ட் டேப் எதுக்குன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அல்லது எக்ஸ்டர்னல் பிளாக்லேருந்து கண்டென்ட்டை இம்போர்ட் பண்ணி உங்கள் பிளாக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளாகர்லேருந்து கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்லேருந்தே கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்போர்ட். ஸோ உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மொத்த கண்டென்ட்டாகவே இருந்தாலுமே நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிளான் வாங்கி தான் பண்ணியாகணும், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது ஏர்ன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். பிளாக் யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் எல்லாருமே. இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆக்டிவிட்டி டேப். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ் பிளாகில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ நான் மாற்றின இங்கே பார்த்தோன்னா தீம் மாற்றினது இருக்கும், அதே மாதிரி நான் என்னென்ன டைட்டில் மாற்றிருக்கேன், சைட் மாற்றிருக்கேன், எல்லாமே இங்கே கிறிஸ்டல் கிளியராக அப்படியே அவங்க கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது மேனேஜ் டேப். ஸோ இதில் இருக்கிற சப்டாப் என்னென்னா ஹோஸ்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ், டொமைன் ஆகட்டும், பீப்பிள் ஆகட்டும், செட்டிங் ஆகட்டும். ஸோ இந்த ஹோஸ்டிங் கான்ஃபிகரேஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது பார்க்குறதுக்கே நம்ம வந்து பிளான் வந்து வாங்கி தான் பண்ணியாகணும். ஸோ இதை இப்போ நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது டொமைன். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு டொமைன் கிரியேட் பண்ணியிருந்தோம், அந்த டொமைன் தான் இங்கே காமிக்குது. இது போக உங்களுக்கு டொமைன் வேணும்னாலும் கூட நம்ம இங்கே ஆட் டொமைன் சைட் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் இருக்க செக்ஷன் நம்மளுடைய பீப்புள் செக்ஷன். ஸோ நம்ம பிளாகுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இமெயில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இன்வைட்ஸ் வந்திருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது செட்டிங்ஸ். செட்டிங்ஸில் என்னென்ன இருக்கும்னா ஜென்ரல் செட்டிங்ஸில் பார்த்தோம்னா நமக்கான ஐக்கன் மாற்றிக்கலாம், சைட் டைட்டில் மாற்றலாம், சைட் டேக்லைன் மாற்றலாம், சைட் அட்ரஸ் இருக்கும், லாங்குவேஜ் இருக்குது, உங்களுடைய டைம் ஜோன் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கிறது பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பிளான் வாங்கி ஆகணும். இதுக்கு அடுத்து இருக்கிற ரைட்டிங். ஸோ ரைட்டிங்கில் என்னென்னா கேட்டகரிஸ் ஆகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் பிளாக் போடுறீங்க, எத்தனை டேக்ஸ் இருக்கும் உங்கள் பிளாக்கு இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்ததாக இருக்கிற டேப் நம்மளுடைய டிஸ்கஷன் டேப். இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளாகோட வேறு ஆர்டிக்கல் லிங்க் ஆயிருந்ததுன்னா அதை அலோவ் பண்ணலாம். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன் விதமான செட்டிங்ஸும் இதில் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய பிளாகை கஸ்டமைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிளாகில் ஒரு புதுசாக ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டாப் ரைட்டில் பார்த்தோம்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ரைட்னு இருக்கும், அது வந்து கிரியேட்டிவ் போஸ்ட்டுக்கானது, அதை கிளிக் பண்ணணும். இது வந்து நம்மளை இந்த டேபுக்கு ரீடைரக்ட் பண்ணிருக்கு.
ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான ஆர்டிக்கலை நம்ம இங்கே டைப் பண்ணி ஒரு பிளாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுடைய சேனல் பேரை மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். நீங்க இங்க எல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ப்ரிவியூ பார்க்கலாம், உங்க பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓ டெஸ்க்டாப் சைட்ல போட்டு பார்த்தோம்னா ஒரு டெஸ்க்டாப்ல நம்ம பிளாக் வியூ பண்ற போது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு டேப்லெட்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபோன்ல இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஓகேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ இதையும் நீங்கள் விசிபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே தெளிவாக பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா போஸ்ட் பப்ளிஷ்னு வந்துச்சு. ஸோ நம்மளுடைய போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய இதை வியூ பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வியூ சைட்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம பிளாக் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய பிளாக் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறத பற்றி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.